உங்களை பிரிக்கவும் முடியாது, பிரிக்கவும் விட மாட்டேன். இந்த சிலை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட எல்லாரும் பார்த்து வேக்கின்ற ஒரு விஷயம்னா அது அவருடைய சிம்பிளிசிட்டி தான். இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்களா இல்லை உங்ககிட்ட இயல்பாகவே இருந்துதா என்று ரஜினிகாந்தை கேட்டால், எனக்கு எப்போவுமே தேவைகள் பெருசாக இருந்ததில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்க அதுதான் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், மற்ற எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான், இது தேவை அது தேவை அப்படின்னு நான் எந்த காலத்திலையும் நினச்சதே இல்லை. அப்படி வாழ்கிறதுக்கு பேர் தான் சிம்பிளிசிட்டினா, அப்படியே தான் நான் தொடர்ந்து இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு பத்திரிகை நிருபருக்கு பதில் சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தினுடைய எளிமைக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற ரகசியம்னா அது இதுதான். நடிப்பு இலக்கணத்தை பற்றி பல இயக்குநர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் எல்லிசார் டங்கனுடைய கருத்திற்கு அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. எல்லிசார் டங்கன் தான் சதிலீலாவதி என்ற திரைப்படத்திலே எம்ஜிஆரை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியவர். அதற்கு பின்னால் எம்ஜிஆரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். பைசைக்குயில் எம்எஸ் சுப்புலட்சுமியையும் மீரா என்ற திரைப்படத்திலே இயக்கினார். அப்படிப்பட்ட இயக்குநர்கிட்ட நடிப்புக்கான இலக்கணம் என்ன என்பதை பற்றி ஒரு நிருபர் கேட்டபோது, நடிப்புக்கான மெக்கானிசத்தை வேணா ஒரு இயக்குனர் சொல்லித்தரலாமே தவிர ஒரு நடிகனுக்கு முழுமையாக எந்த இயக்குனராலும் நடிப்பை சொல்லித்தர முடியாது. அந்த நடிப்புன்றது அந்த நடிகனிலிருந்து இயல்பாக உள்ளிருந்து வெளியே வர வேண்டும், அது உணர்வுபூர்வமாக வெளிப்பட வேண்டும். எஸ் ஆக்டிங் இஸ் நத்திங் பட் அவுட்வேர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தி இன்வர்ட் எமோஷன்ஸ் என்று அந்த நிருபருக்கு பதில் சொன்னார் எல்லிசார் டங்கன். இரட்டை ஆஸ்கார்களை வென்ற இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் எத்தனை பாடகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார், எத்தனை பாடகைகள் அவருடைய இசையமைப்பிலே பாடியிருக்கிறார் என்பதெல்லாம் நாம் அறிந்த விஷயம். ஆனால் ஏஆர் ரஹ்மானை கவர்ந்த ஒரு பாடகின்னா அது யார் தெரியுமா? பி சுசீலா தான் என்கிறார் ஏஆர் ரஹ்மான். பி சுசீலாவுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பி சுசீலாவுடைய குரலிலே தெளிவான உச்சரிப்பு, வாய்ஸ் கிளாரிட்டி, இளமை, இனிமை எல்லாமே இருக்கும் என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை படமாக எடுக்கப் போவதாக அறிவித்திருந்தீர்களே, அது எந்த நிலையில் இருக்கிறது? இந்த கேள்வி ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டபோது, படமாக்குவதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன, அதை கலரில் படமாக்கலாம் அப்படின்னு நான் திட்டமிட்டிருக்கேன், இதை ஆங்கிலத்திலும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது, ஆங்கில வசனங்களை அண்ணாவை எழுதும்படி கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்று பதிலளித்தார் அந்த பிரமுகர். அவருடைய பெயர் எம்ஜிஆர். பொன்னியின் செல்வம் படத்தை பற்றி 1964 எம்ஜிஆர் தெரிவித்த கருத்து. 1964 எம்ஜிஆர் எடுக்க திட்டமிட்டிருந்த அந்த படத்தை தான் பல ஆண்டுகள் பல பேர் முயற்சி பண்ணி முடியாமல் இப்போது மணிரத்னம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். பொன்னியின் செல்வன் படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அடுத்த ஆண்டினுடைய துவக்கத்திலே வெள்ளித்திரையை சந்திக்க இருக்கிறது. எம்ஜிஆர் 64 தயாரிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட பொன்னியின் செல்வன் திரைப்படம். மிகப்பெரிய படைப்பாளியான சத்யஜித் ரேவனுடைய திரை வாழ்க்கையிலே மிக முக்கியமான படம் பதேர் பாஞ்சாலி. அதுதான் அவர் இயக்கிய முதல் திரைப்படம். மிகச்சிறந்த கலைப்படைப்பான பதேர் பாஞ்சாலியை உருவாக்குவதற்கு சத்யஜித் ரே பட்ட கஷ்டம் இருக்க அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படத்தை தயாரிப்பதற்கு முதல்ல யாருமே அவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய நண்பர்கள்ட்டேருந்து ஒரு 15,000 ரூபாய் கடனாக பெற்று அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கினார் சத்யஜித் ரே. அறிமுகமில்லாத நடிகர்களை கொண்டு அரைகுறையாக தயாரிக்கப்பட்ட அந்த படத்தை பார்த்த பிரபல ஹாலிவுட் இயக்குநரான ஜான் ஹஸ்டன் அந்த படத்தை பார்த்துவிட்டு நியூயார்க் நகரிலே உள்ள தற்கால கலைப்பொருட்காட்சி சாலை நிர்வாகி மன்ரோ லீலாவுக்கு இந்த படத்தையும் சேர்த்து கொள்ளுமாறு கடிதம் எழுதினார். காலஞ்சென்ற வங்க அமைச்சரான பி.சி. சாய் அந்த படத்தினுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு 1.5 லட்சம் ரூபாய் வரையிலே சத்யஜித் ரேவுக்கு உதவி செய்தார். 1952 துவங்கப்பட்ட பதேர் பாஞ்சாலி திரைப்படம் 1955 தான் வெளியானது. முதல்ல அந்த படம் இந்தியாவிலே வெளியான போது வெற்றி படமாக அமையவில்லை. அதற்கு பின்னாலே அந்த படம் அமெரிக்காவிலே திரையிடப்பட்ட போது அந்த படத்தை பார்த்து பாராட்டாத அமெரிக்கர்களே இல்லை என்ற நிலை உருவானது.
மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நடுவே சத்யஜித்ரே உருவாக்கிய அந்த திரைப்படம் கான்ஸ் திரைப்பட விழா உட்பட பல திரைப்பட விழாக்களிலே தங்கப்பதக்கங்களை அள்ளி குவித்தது. ஒரு படம் வெளியாச்சுன்னா இன்றைக்கி வலைதளங்களில் பல பேர் அந்த படங்களை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விமர்சனத்தை திரையுலகிலே உள்ள பலர் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்போது நடைமுறையாக இருக்கிறது. ஒரு விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நடிகர்தளம் சிவாய கணேசன் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு கருத்து அது. விமர்சனம்னா எப்படி இருக்கணும்? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கணும். ஆனால் விமர்சகர்கள் என்ன செய்கிறாங்க? கட்டின வீடு சரியில்லை என்று குறை சொல்கிறார்களே தவிர, இந்த ஜன்னலை அங்கே வச்சுருந்தா அழகாக இருக்கும், அந்த வாசப்படிக்கு மேலே இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஷன் யாருமே சொல்கிறதில்ல. அப்படி சொன்னால் தான் அது ஒரு நல்ல விமர்சனம். அதை விட்டுட்டு எல்லாரையும் ரெடிக்குல் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி என்று கேள்வி கேட்டிருக்கிறார் நடிகர்தளம் சிவாய கணேசன். விமர்சனங்களை விமர்சிக்கும் போது கூட எவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவாக சிவாஜி சொல்லியிருக்கார் பாருங்கள். இன்றைக்கு முன்னணி கதாநாயகர்களாக இருக்கின்ற பல நடிகர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே படப்பிடிப்பில் கலந்து கொள்வதில்லை என்பதை ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையிலே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தவர் தான் டி.ஆர். ராஜகுமார். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க அப்படி ஒரு கொள்கையிலே இருப்பதற்கும் டி.ஆர். ராஜகுமார் அப்படி ஒரு முடிவு எடுத்ததற்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தான் ஏன் ஞாயிற்றுக்கிழமைகளில் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்வதில்லை என்பதை பற்றி ஒரு பத்திரிகை பட்டியலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் டி.ஆர். ராஜகுமார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரபலமான நடிகை, எல்லா சௌரியமும் இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை படப்பிடிப்பு வச்சாலும் திங்கக்கிழமை படப்பிடிப்பு வச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சௌரியமாக போகலாம் வரலாம். ஆனால் தொழிலாளர் நிலைமை அப்படியா? அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு நாள் ஓய்வு தான். அந்த தினத்துலேயும் நான் படப்பிடிப்புக்கு வரேன்னு சொன்னால் நிச்சயமாக தயாரிப்பாளர் படப்பிடிப்பு வைப்பாங்க. ஆனால் அந்த தொழிலாளிக்கு அந்த ஓய்வு பறிப்போயிடும். அவங்களால் சுதந்திரமாக ஓய்வெடுக்க முடியாது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதில்லை என்பதை ஒரு கொள்கையாக வைத்துக் கொள்ள தொடங்கினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் டி.ஆர். ராஜகுமார். அந்த காலத்தில் உள்ள நடிகர்கள் மற்ற கலைஞர்கள் மீதும் மற்ற தொழிலாளர்கள் மீதும் எந்த அளவுக்கு அன்போடும் பாசத்தோடும் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த பதிவு. தமிழ் சினிமாவிலே பல கதாநாயகர்கள் முன்னணி இடத்தில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆட்சியும் செலுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நடிகையாக இன்னைக்கு இருக்கிறவர் தான் நயன்தாரா. இன்னைக்கு தமிழ் சினிமாவிலே எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நயன்தாரா இருக்கிறார் என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு நடிகையாக பல நடிகர்கள் தமிழ் சினிமாவில் முன்னணிக்கு வந்திருந்தாலும் தமிழ் சினிமாவை ஆதரிப்பதற்கும் தமிழ் சினிமாவிலே இருக்கின்ற சின்ன சின்ன படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நயன்தாரா எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் இருக்க நிச்சயமாக அவரை பாராட்டணும்னு தோணுது. இதுக்கு ஒரு மூல காரணம் அவருடைய காதல் கணவரான விக்னேஷ் சிவன் தான். அப்படின்னாலும் இதுக்கு நயன்தாரா இணைந்து செயல்படுவதற்கு ஒத்துக்கணும் இல்லையா? அது மிகப்பெரிய விஷயம். அதனால் அந்த விஷயத்தில் ஒரு பாராட்டுதலுக்குரியவர்களாக அவங்கள நான் பார்க்குறேன். இது மாதிரி தமிழ் சினிமாவிலே வளர்ந்த பல கலைஞர்கள் இருக்காங்க. இப்போ நயன்தாரா செய்கிறத பல கதாநாயகர்கள் கூட செய்யலாம். சின்ன சின்ன நல்ல படங்களை அவங்களாம் ஊக்குவிச்சாங்கன்னா நிச்சயமாக அது போன்ற படங்கள் தமிழே வருவதற்கு அது வழிவகுக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும் இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டு உள்ளது.